சேலம் மாவட்டம் எடப்பாடியில் அதிமுக கொடியை பயன்படுத்த எதிர்ப்பு தெரிவித்து பன்னீர் அணியினர் ஒட்டிய சுவரொட்டிகளை நகர அதிமுகவினர் கிழித்தெறிந்தனர். அதிமுகவிற்கு துரோகம் செய்த பன்னீரின் ஆட்கள் சேலம் மாவட்டம் எடப்பாடியில் ஆலோசனைக் கூட்டம் நடத்த ஏற்பாடு செய்திருந்தனர். இதற்காக நகரம் முழுவதும் பன்னீர் ஆதரவாளர்கள் சுவரொட்டிகளை ஒட்டியிருந்தனர். அந்த சுவரொட்டிகளில் சட்டவிரோதமாக அதிமுகவின் இரட்டை இலை சின்னம், கழகக் கொடி உள்ளிட்டவை பயன்படுத்தியிருந்தனர். அதிமுகவின் சின்னம் கொடி பயன்படுத்த கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமிக்கே முழு அதிகாரம் உள்ளதாக அண்மையில் தேர்தல் ஆணையம் உறுதிப்படுத்தியது. இதனை மீறி பன்னீர் ஆதரவாளர்கள் ஒட்டியுள்ள சுவரொட்டிகளில் கழகத்தின் கொடி சின்னம் இடம்பெற்றிருந்தன. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து பன்னீர் ஆதரவாளர்கள் ஒட்டிய சுவரொட்டிகளை நகர அதிமுகவினர் கிழித்தெறிந்தனர். பன்னீர் ஆதரவாளர்கள் சட்டவிரோதமாக பயன்படுத்திய அதிமுகவின் கொடியை கழக நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் பறிமுதல் செய்ததுடன் சேலம் டவுன் உதவி ஆணையர் அலுவலகத்திலும் புகாரும் கொடுத்துள்ளனர். பன்னீர் ஆதரவாளர்கள் சேலத்தில் ஆலோசனைக் கூட்டம் நடத்துவதாக கூறி வள்ளுவர் சிலை அருகே உள்ள பகுதியில் புரட்சி தலைவி உருவம் கொண்ட பேனர்களையும் அதிமுக கொடியையும் பயன்படுத்தியுள்ளனர். இதற்கு எதிர்ப்பு தெரிவித்த சேலம் மாநகர் மாவட்ட அதிமுக நிர்வாகிகள் பன்னீர் தரப்பிடம் இருந்து அதிமுகவின் கொடிகளை பறிமுதல் செய்தனர். இது தொடர்பாக மாநகர காவல் உதவி ஆணையரிடத்திலும் அதிமுகவினர் புகார் அளித்தனர். சேலம் மாநகரத்தில் அனைத்து அண்ணாதட முன்னேற்ற கழகத்தை திமுக கைக்கூலியாக செயல்பட்டு கொண்டிருக்கும் சமூக விரோதி ஓபிஎஸ் போன்றவர்களாம் இந்த கழகத்தை முடக்க நினைக்கின்ற வகையில் அனைத்து அண்ணாதட முன்னேற்ற கழகத்தை கொடியினை தவறாக பயன்படுத்தி சட்டம் ஒழுங்கை சீர்குலைக்கின்ற வகையில் இன்றைக்கு சேலம் மாநகரத்தில் இன்றைக்கு அந்த கொடியினை பயன்படுத்தியிருக்கிறார்கள். இந்த கொடியை பயன்படுத்தக்கூடாது என்று இன்றைக்கு கழகத்தினுடைய நிர்வாகிகள் பகுதி கழக செயலாளர்கள் எல்லாம் இன்றைக்கி முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் எல்லாம் சேர்ந்து இன்றைக்கி கிட்டத்தட்ட ஒரு 200 பேர் போய் அங்கே அந்த கொடியை பயன்படுத்தக்கூடாது என்று கொடி நடுவர் இடத்துல சொல்லி அந்த கொடியை இன்றைக்கு அகற்றிவிட்டு வந்திருக்கிறோம்.